हलो वीवर्स वाक वलमुडन वेलकम टू सकी व्लॉग्स इनकी वीडियो पुदु वर्ष पूजय उंगलोड़ ना शेयर पनपोरंग इंद पुदु वर्ष नालनिकी ना विशेषमा नक्षत्र आरती विलक्क वांगीरुक्कें इंद नक्षत्र आरती विलक्क ना एन्नोड़ पूजा अरेल स्वामिंगलुक्कु एप्पड़ी समर्पिच्चिरुक्कें अप्पडिंगरत इंद वीडियो पाक्कलाम அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கலுங்க. 2023 இந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள், அதுக்கப்புறமா என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படங்கள் சிலைகளையும் சுத்தம் செஞ்சு பூஜைக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நியூ இயர் அன்னைக்கு விடியற் காலையிலேயே வாசலில் அழகாக கலர் கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன். அடுத்ததான் மகாலட்சுமி வாசம் செய்கிற வாசல்லையும் துளசி மாடத்துக்கிட்டேயும் பச்சரிசி மா கோலம் போட்டு கோலத்தை மஞ்சள் குங்குமத்தால் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வாசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி தாம்பூலம் படித்து தீப தூப ஆரத்தியும் சமர்ப்பிச்சிருக்கேன். துளசி மாடத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி பூ சாத்தி துளசியும் பூஜை பண்ணியிருக்கேங்க. இந்த புது வருஷ பூஜை எப்படியே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் வீட்டு மகாலட்சுமி அன்னலக்ஷ்மி விநாயகருக்கு அழகாக சந்தன குங்கும பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா என்னுடைய பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படங்களையும் தொடச்சி படத்துக்கும் சந்தன குங்கும பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். தீப ஆராதனைக்காக பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு மூணு திரியை ஒரு திரியாக சேர்த்து விளக்கை ரெடி பண்ணி இருக்கேங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி ஐஸ்வர்ய விளக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு அன்னலக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணைக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே அன்னலக்ஷ்மியை பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் சந்தன குங்கும பொட்டு வச்சு அழகாக அலங்கரித்து வஸ்திரமும் சாத்தி ஒரு பீட்டத்துக்கு மேலே ரெடி பண்ணியிருக்கேங்க. தீப ஆராதனைக்காக பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையான அகர்பத்தியால் இந்த ஏக ஆரத்தியை ஏற்றி இந்த ஏக ஆரத்தியால் கஜலட்சுமி விளக்கையும் நம்ம பூஜை ரூமில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றிக்கலாங்க. இப்போ முதல்ல நான் இந்த ஏக ஆரத்தியால் கஜலட்சுமி விளக்கை ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஐஸ்வர்ய விளக்கை ஏற்றிக்கிறேன். இந்த நியூ இயர் அன்னைக்கு நாம் செய்கிற இந்த பூஜையில் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான லக்ஷ்மி சோழி, குஞ்சின் மணி, தாமரை விதை, அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் இருக்கிற சின்ன சின்ன வளையில் விசேஷமாக இந்த பூஜையில் சமர்ப்பிச்சிருக்கேங்க. மகாலட்சுமிக்கு முன்னாடி கோமதி சக்கரமும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கேங்க. இந்த கோமதி சக்கரத்தை பால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்கும பொட்டு வச்சு மகாலட்சுமிக்கு முன்னாடி பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன். அடுத்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சாய்பாபாவுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கையும் ஏற்றிக்கிறேங்க. நாம் வழிபடுற எல்லா தெய்வமும் எங்கே வாசம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற இடத்துல சுவாமிங்க வாசம் செய்வாங்கன்னு புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. அதனால தான் நாம் வந்து சுவாமிகளுக்கு நல்ல வாசனையான பரிமள திரவியம், பன்னீர், ஜவ்வாது இதனால் அபிஷேகம் எல்லாமே செய்கிறோங்க. அதுக்கப்புறமா நல்ல வாசனையான சுகந்த பரிமலர்களாலவும் அர்ச்சனை செய்கிறோம். நான் இன்றைக்கி நல்ல வாசனையான ரோஜா பூவை சுவாமிங்களுக்கு சாத்தி அலங்கரிச்சுக்க போகிறேங்க. நாம் ஏற்றின விளக்கில் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியின் உருவமாக பாவித்து தீபம் ஜோதி பரபிரம்ம தீபோ ஜோதி ஜனார்த்தனா தீபோ ஹர்த்துமே பாபம் சந்தியா தீபோ நமோஸ்துதே அப்படின்னு தீபங்களை வணங்கி மஞ்சள் அர்ச்சதை சாத்தி பூவும் சமர்ப்பிக்கணுங்க. பூ சமர்ப்பிச்சதுக்கப்புறமா சாமிக்கு தூபம் தீபம் தாம்பூலம் நெய்வேத்தியம் படைச்சி கடைசியாக கற்பூர நீராஜனமும் சாமிக்கு சமர்ப்பிக்கணுங்க. இன்றைக்கி தாம்பூலமாக பூ பழம் வெத்தலை பாக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய்யில் செஞ்ச இனிப்பும் பால் பாயாசமும்
நெய்வேத்தியமா படிச்சிருக்கேன். தாம்பூலம் நெய்வேத்தியம் இதெல்லாம் சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா தீப தூப கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கணும். இப்ப முதல்ல தூப ஆரத்தியை சமர்ப்பிக்கலாம். இந்த தூப ஆரத்தியோட சேர்த்து சுவாமிக்கு சாம்பிராணி தூப ஆரத்தியும் சமர்ப்பிக்கலாம். நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற இடத்துல சுவாமிங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பூஜையை விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 5 மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி விடியற் காலையில் செய்ய முடியலன்னா அன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே பிரதோஷ நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்தின் முதல் நாளில் செய்கிற இந்த பூஜையில் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சிலைகள், அதுக்கப்புறமா பெரிய சிலைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பூஜையில் அபிஷேகம், அப்படி இல்லைனா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அலங்கரித்து இந்த பூஜையில் பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தூப ஆரத்திக்கு அப்புறம் சாம்பிராணி தூப ஆரத்தியும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறேங்க. இந்த சாம்பிராணி தூபம் நம்ம பூஜை அறையோடு காட்டினதுக்கப்புறமா நம்ம வீடு முழுக்கவும் காட்டிக்கலாம். இதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே நீங்கி மகாலட்சுமி கடாட்சகம் நிறைந்து பண வரவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாகுங்க. நான் இன்னைக்கு விசேஷமாக இந்த பூஜைக்காக நட்சத்திர ஆர்த்தி விளக்கை வாங்கியிருக்கேங்க. இந்த விளக்கை ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு இருந்தேன், இப்போது இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த நட்சத்திர ஆரத்தி விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி நெய் தீப ஆரத்தி காட்டலாங்க, அப்படி இல்லைன்னா கற்பூரம் ஏற்றி கற்பூர ஆரத்தியும் காட்டலாம். நான் இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி சுவாமிகளுக்கு நெய் தீப ஆரத்தியை சமர்ப்பிக்க போகிறேன். நாம் செய்கிற எந்த பூஜை விரதம் எதுவானாலும் நாம் செய்கிற அந்த பூஜையில் முழு மனசோடும் முழு பக்தியோடும் மன ஆத்மார்த்தமாக செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. கடவுளும் நம்மக்கிட்ட அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். நட்சத்திர ஆரத்தி விளக்கோட ஒளியில் மகாலட்சுமியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை. நட்சத்திர ஆரத்தியை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விளக்கோட ஒளியில் பூ பூத்து இருக்கிறத பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே அந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வாசம் செஞ்சதாகவே நான் பாவிக்கிறேன். இப்போ கடைசியாக சுவாமிக்கு கற்பூர ஆரத்தியை சமர்ப்பிக்கிறேங்க. என்னோடய இந்த புது வருஷ பூஜையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் கடவுளின் அருளை பெற்று எல்லா நலமும் வளமும் பெற நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.